புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். 2021 ஆண்டுக்கான வருடாந்திர ராசி பலன்கள். இந்த வருடாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த 2021 ஆண்டில் முக்கிய கிரகங்களான சூரியன், சனி, குரு, சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் இந்த கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியிலேருந்து ஆரம்பித்து ரிஷப ராசி வரைக்கும் கிரகங்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வருட ஆரம்பத்தில். இதுல முக்கியமான இரண்டு கிரகங்கள் சனியும் குருவும் மகர ராசியில இருக்கும் போது இந்த வருஷம் பிறக்கிறது. இதற்கு ஏற்ப உங்களுடைய பலாபலன்கள் அதிகமாகவோ குறைவாகவோ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. இந்த ராசி பலன்கள் அனைத்தும் மூன்று விதமான பிரிவுகளாக கொண்டுள்ளது. எந்தெந்த பிரிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை ஒரு ராசி பலன் ஒரு பலன்கள் இருக்கும். ஏப்ரல் மாதம் 15 தேதியிலேருந்து ஆரம்பிச்சு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 15 வரைக்கும் வக்ர கதியில கிரகங்கள் இருக்கக்கூடிய பலன்கள் இருக்கும். ஆகஸ்ட் 15 பிறகு டிசம்பர் மாதம் வரை வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய பலன்கள் ஏற்படுகின்றது. சோ இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான பலன்களை அனுபவிக்கலாம். மூன்று விதம் இல்ல, ரெண்டு விதமான பலன்களை. முதல் மூன்றரை மாதங்களும் கடைசி மூன்றரை மாதங்களும் ஒரே மாதிரியான பலன்கள். நடுவுல இருக்கக்கூடிய அந்த 3-4 பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரகங்கள் வக்ரமா இருந்ததுன்னா இந்த வக்ர கதியில இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதற்கு ஏற்ப இப்பொழுது பலன்களை பார்ப்போம். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புது மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த 2021 ஆண்டில் நீங்கள் பட்ட அவஸ்தைகள் எல்லாமே விலக போறது. எப்படிப்பட்ட அவஸ்தைகள் பட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா பலருக்கு சுப செலவுகள் ஏற்பட்டு விரயங்கள் நிறைய ஏற்பட்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இது எல்லாமே மனசுல சங்கடத்தை தான் கொடுத்ததே தவிர சந்தோஷத்தை கொடுக்கல. இந்த சங்கடங்களை நிவர்த்தி செய்யும் ஆண்டாக 2021 இருக்க போறது. என்ன அப்படின்னு பார்த்தேன்னா இந்த 2021 ஜனவரி முதல் ஏப்ரல் வரை உங்க 6 இடத்துல சஞ்சாரம் பண்ணுகின்ற 5 வீட்டு அதிபதி குரு நீச்ச பங்கமாகி ராஜ யோகத்தை கொடுப்பதற்கு தயாரா ஏற்கனவே பல செயல்களை அரிய பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய குழந்தைகள் வழியில் பலவிதமான லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு. குழந்தைகளின் வளர்ச்சி பூரிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும் குழந்தைகள் வழியில். அதே சமயம் இந்த சிம்ம ராசியில பிறந்த திருமணமான இளம் தம்பதிகள் ஆண்களோ பெண்களோ இந்த ராசியில இருந்தால் திருமணமானவர்கள் இந்த ராசியில இருந்தா அவர்களுக்கு இந்த வருடம் இந்த 2021 வருடம் ஏப்ரல் மாசத்துக்குள்ளார நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி குழந்தை பாக்கிய செய்தி வம்ச விருத்தி செய்தி ஏற்படுறதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பெரிய சாதகமான பலன். இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் அவஸ்தைப்படுபவர்களுக்கு இதனுடைய பலாபலன்களை அனுபவிப்பதற்கு உண்டான ஆண்டாக இருக்க போறது. இந்த வருஷத்துல உங்க வீட்டுல மழலை செல்வத்தின் சத்தம் கேட்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சிம்ம ராசி நண்பர்களுக்கு 2 வீட்டுக்கு குரு பார்வை, அதனால குடும்ப விருத்தியும் ஏற்படும். இந்த ராசியில பிறந்த வயதானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருந்ததுன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கு அதாவது பேரன் பேத்தி எடுக்கக்கூடிய வகையில கிரக நிலவரம் சாதகமா இருக்கு. குடும்ப விருத்தி ஏற்படும், குடும்பத்தில் சுபிக்ஷம் ஏற்படும், பணவரவு ஏற்படும், நெடுநாட்களாக வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். அதே சமயம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் ஆகியவரிடம்
உயர்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் மூன்றாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கு அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் பலன்களை கூட மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து இந்த 2021 ஏப்ரல் மாதத்தில் குரு அதிசார பெயர்ச்சி ஏற்படுகின்ற பொழுது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்து மனதில் இருந்து வந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்யும் விதமாக உங்களுடைய நண்பர்கள் வாழ்க்கை துணை சாதகமாக இருப்பார்கள். அதனால மனசுல இருந்த பயம்லாம் நிவர்த்தி ஆகும், மனசுல தைரியம் அதிகரிக்கும், மனோதிடம் அதிகரிக்கும். உங்களுடைய இளைய சகோதரர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணையின் தந்தை தாய் இவங்க மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுடைய மாமனார் மாமியார்லாம் சாதகமா இருப்பாங்க. உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பதற்கு குரு சாதகமா இருக்காரு. திடீர் யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பதற்கு குரு ஏப்ரல் மாசத்துக்குள்ள நல்ல பலனை கொடுத்துட்டு 7 உங்க ராசிக்கு 7 வந்து திருமண யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நண்பர்களின் ஆலோசனையினால் பல நல்ல பலன்களை பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும். வருஷ கடைசியில அதாவது நவம்பர் டிசம்பர்ல 7 வந்து திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாதகமான பலன்களை கொடுப்பாரு. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய பலனாக இருக்கும். இந்த சிம்ம ராசியில பிறந்த இளம் மாணவ மாணவிகள் உங்களுடைய 5வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு ஆற்றல் அதிகரித்து பெரிய யோகத்தை தரக்கூடிய வகையில கிரக நிலவரம் சாதகமா இருக்கு. என்ன சார், கவர்மெண்ட் வேற மாதிரி சொல்லுது, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு உங்களுடைய ஆற்றலுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் ஆண்டாக இருக்கும். அதுவும் ஏப்ரல் மாசத்துக்குள்ள நல்ல செய்தி இருக்கு. ஏப்ரலுக்கு அப்புறமும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். அதனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு சாதகமாக இருந்து பல நல்ல விஷயங்களை தருவாரு. ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் குருவோட நேரடி பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிறதுனால மனசுல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி மனோதிடம் அதிகரிக்கிறதுக்கு சொன்ன மாதிரி உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு உங்களுடைய தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைஞ்சு திறமைகள் அதிகரித்து உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு உங்களுடைய அங்கீகாரம் கிடைப்பதற்கு உண்டான ஆண்டாக இந்த வருஷத்துல ஏப்ரல் மாசத்திலிருந்து ஜூன் மாசம் வரைக்கும் நல்லது நடக்கும். ஜூன் மாசம் குரு வக்ரகதி அடைகிறாரு கும்பராசியில 7 அதனால உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் திருமணமானவர்களுக்கு உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு சிறு மனக்கசப்பு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள நடக்கும். ஆனா அது பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது, அதனால கவலைப்பட வேண்டாம். குரு பின்னோக்கி நகர்ந்து செப்டம்பர் 14 அன்னைக்கு மகர ராசிக்குள்ள மீண்டும் நுழையும் போது உங்களுக்கு மீண்டும் ஒரு சுப செலவை ஏற்படுத்துவாரு. அதற்கேற்ற பணவரவையும் கொடுத்து குடும்பம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு நல்ல விதத்துக்கு மாற்றக்கூடிய ஆற்றலை கொடுப்பாரு. உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கும் புதிய வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த கிரக நிலவரம் இருக்கும். அதாவது செப்டம்பர் மாசத்திலிருந்து செப்டம்பர் டு நவம்பருக்குள்ளால நல்ல பலன்கள் ஏற்படும். அதற்கு பிறகு உங்களுக்கு மீண்டும் 7 வந்து உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க ஒரு மனப்பிணக்கை சரி செய்து மீண்டும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வருஷம் முடிய போறது. மற்ற கிரக நிலவரம் சாதகமா இருக்குமா அப்படின்னு கேட்டா, உங்க ராசிக்கு விரயஸ்தானத்துக்குள்ள செவ்வாய் வருகின்ற காலகட்டமான ஜூன் 2 முதல் ஜூலை 20 வரை அது வந்து உங்களுக்கு வேண்டாத விரயங்களை ஏற்படுத்தும். வீட்டுல எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் வைக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் ஒரு சின்ன சங்கடத்தை கொடுக்கும். அந்த இடத்துல அதாவது விரயஸ்தானத்துல செவ்வாய் நீச்சமாகிறாரு. நீச்சமான கிரகத்தை சனி பாக்குறதுனால கெடுபலன்கள் குறைவாகத்தான் இருக்கும். ஆனாலும் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டாலே சம்பந்தப்பட்டாலே பேண்டமிக் சிச்சுவேஷன் போன்ற மீண்டும் ஒரு வாய்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வேண்டாத விஷயங்களை தவிர்ப்பது நல்லது, வேண்டாத இடத்துக்கு போகிறத தவிர்ப்பதும் நல்லது, கவனமா இருந்துக்கிறது நல்லது. அதே சமயம் அக்டோபர் 22 டிசம்பர் 5 வரைக்கும் துலாம் ராசிக்குள்ள சந்திரன் செவ்வாய் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலத்தில் சனி பார்வையில வராரு.
அந்த பீரியடும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. அக்டோபர் 11ஆம் தேதி குரு சனி வக்ர பயிற்சி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ரகதி காலத்துல சனியோட பார்வையில நல்ல வேலை செவ்வாய் வரல, அதனால உங்களுக்கு பெரிதாக கெடுதல்கள் கிடையாது, நன்மைகள் ஏற்படும். மனசுல மட்டும் ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும், உடம்புக்கு வந்துடுமோ உடம்புக்கு வந்துடுமோன்ட்டு. அதை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நலிவு ஏற்படாத ஆண்டாக இருக்கும். கஷ்டம் நிறைய பட்டுட்டீங்க போதும், உடல் ஆரோக்கியத்திலேருந்து ஆரோக்கிய நலிவிலேருந்து வெளிவரக்கூடிய ஆண்டாக 2021 இருக்க போகிறது. இருப்பினும் இந்த காலகட்டத்தில், அதாவது ஜூன் 2ஆம் தேதி முதல் ஜூலை 20ஆம் தேதி வரை, அக்டோபர் 22ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகின்ற காலத்தில் கவனமாக இருப்பதற்கு முயற்சி செய்தால் தேவையற்ற சங்கடங்களை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படுகின்ற காலகட்டத்தில், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், இந்த ராசியில பிறந்தவங்க வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் ஏற்படக்கூடிய, சங்கடம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் சற்று எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் உங்களுடைய சக பணியாளர்களை பாதுகாப்பதற்கு உண்டான முயற்சிகளை எடுப்பது நல்லது. ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவர்கள் உங்களுடைய பணியாளர்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரத்தம் சிந்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனமா இருந்துக்கோங்க. இது கெடுபலன் கிடையாது, பெரிதாக வரவேண்டிய ஒரு கெடுபலனை உங்களுக்கு சிறிதாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றல் செவ்வாய்க்கும் சனிக்கும் இருக்கிறதுனாலதான் சின்னதா ஒரு சங்கடத்தை கொடுத்து, செலவை கொடுத்து மனசுல பயத்தை ஏற்படுத்துவாரு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. இது கெடுபலன்கள் கிடையாது, உங்களை காஷன் செய்ய, அதாவது எச்சரிக்கை செய்யக்கூடிய பலன். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து பிரிவினருக்கும், கடகராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்குமே தொழில் ரீதியான வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, செவ்வாய் நல்ல இடத்துக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா, செவ்வாய் உங்க ராசிக்குள்ள வரும்போது மட்டும்தான் சற்று சங்கடம் ஏற்படும். ஆனா அந்த இடத்துல உங்க ராசிக்குள்ள வரும்போது செவ்வாய் நீச்சஸ்தானத்துக்கு வர்றதுனால பெரிதாக கெடுபலன்கள் இருக்காது, பெரிதாக ஆக்சிடென்ட்ஸ் இருக்காது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். பட் ஏன் இதை சொன்னேன், ஆரம்பத்துல முன்னாடியே சொன்னேன் அப்படின்னா, கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்கோங்க, எச்சரிக்கை செய்வது தப்பு கிடையாதுங்கிறதுனாலதான் அதை முன்னாடியே சொல்லிட்டேன். மற்றபடி இந்த 2021ஆம் ஆண்டில் கடகராசி நண்பர்களுக்கு சகல விதத்திலும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைத்து கொடுத்து வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும். வாழ்க்கை துணையின் வெளிச்சம், அவருடைய வெளிச்சம் வெளியில வரத்துக்கு உண்டான ஆண்டாகவும் இருக்கும். நன்மைகள் நடப்பதற்கு உண்டான ஆண்டு. இந்த வருஷத்துல உங்களுக்கு கெடுபலன்கள் கம்மி, அதாவது 70% உங்களுக்கு நற்பலன்கள், 30% தான் கெடுபலன்கள். ஏன் 30% அப்படின்னு சொன்னா, சனியோட பாதிப்பு சில சங்கடங்களை ஏற்படுத்தும், வீண் விரயங்கள், பொருள் களவு போவது, அந்த மாதிரி விஷயங்கள்ல சிலது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ரொம்ப பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. சனி பார்வையில செவ்வாய் வருகின்ற அந்த ஒரு 40 நாட்கள் மட்டும் கவனமா இருந்துக்கிறது நல்லது. இந்த ராசியில பிறந்த, அதாவது சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு பாதிப்புகள் குறைவதற்குண்டான பிராயச்சித்தங்கள் என்ன அப்படின்னு கேட்டெல்லாம், செவ்வாய்க்கிழமை தோறும் கந்த சஷ்டி கவச்சம் படித்து வர சகலவிதமான பாதிப்புகளும், மன பாதிப்பு, உடல் பாதிப்பு, மனோ வியாதி, எப்படிப்பட்ட சங்கடங்களிலிருந்தும் உங்களை காப்பதற்கு அந்த வேலவன் துணை இருப்பான் அப்படிங்கிறத சொல்லி, அடுத்ததாக இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் எப்ப சொல்லணும் அப்படின்னு கேட்டா, காலையில சொல்லணும், இல்லாட்டி அந்தி சாயற நேரத்துல சொல்லணும், விளக்கு வைக்கிற நேரத்துல, காலை சூரிய உதயத்திற்கு முன் அல்லது சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் இந்த கந்தசஷ்டி கவச்சத்தை அட்லீஸ்ட் மினிமம் ஒரு தடவையாவது சொல்லிட்டு வரணும். இதை சொல்றதுனால செவ்வாயோட பாதிப்பு, ஏன் செவ்வாயோட பாதிப்பு உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும்னு சொல்றேன் அப்படின்னா, செவ்வாய் உங்க ராசியில தான் நீச்சஸ்தானமா இருக்கு, அடையிறாரு. நீச்சஸ்தானத்துல இருக்கிற கிரகத்திற்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால கெடுபலன்கள் அதிகமாக இல்லாட்டினாலும், கெடுபலன்கள் இருக்கத்தான் செய்யும், அதிகமா இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு இருக்கத்தான் செய்யும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த செவ்வாய் கிழமைகளில் கந்தசஷ்டி கவச்சம் படித்து வர முருகனின் அருள் கிட்டுவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக
சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு சென்று, குறிப்பா பெருமாள் கோயிலுக்கு எங்க போகணும் அப்படின்னு கேட்டா நரசிம்மர் சன்னதிக்கு சென்று வர வேண்டும். நரசிம்மர் சன்னதி, யோக நரசிம்மரோ லக்ஷ்மி நரசிம்மரோ, அந்த நரசிம்மர் சன்னதிக்கு சென்று நரசிம்மரை வழிபட்டு வர சனியின் பாதிப்புகள் சூரியனை கண்ட பனிபோல் விலகிறதுக்குண்டான அனைத்து வாய்ப்புகளையும் அந்த நரசிம்மர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால உங்களுக்கு இந்த வருடம் நன்மைகளை ஏற்படும் ஆண்டாக இருக்கும்.